hello students welcome back economics easy to win class 10 economics economics content so last session we have discussed uh, the policy factors that helped the industrialization process in tamil nadu and then uh, some agencies that have played a key role in industrialization in the tamil nadu state so last session we have discussed isn't it ஸோ இந்த செஷன் வி ஹாவ் டு மூவ் நியூ டாபிக் லெட்ஸி ஒன் பை ஒன் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் எஸ்இஇஸ்ட்ஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் ஸோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் ஸோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் ஸோ இது எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம் அண்ட் தென் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸு எந்தெந்த பகுதியெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஓகே வாங்க ஏ பாலிசி வாஸ் இன்ட்ரடியூஸ்டு இன் ஏப்ரல் டூ தௌசண்ட் ஸோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஏப்ரல் டூ தௌசண்ட் ஸோ ஒன் ஆஃப் த கொஷின்ஸ்

இப்போ ஒரு நாட்டில் பொறுத்த வரைக்கும் சில பொருட்களை வந்து ஏற்றுமதி பண்ணுவாங்க இல்லையா ஸோ அப்படி ஏற்றுமதி பண்ணும்போது சில சூழ்நிலை பாதிக்காத பாதிக்காத வகையில் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஜோன்ஸை வந்து அமைச்சிருக்காங்க ஸோ அதுதான் ஸோ இதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது அதாவது ஒரு நாட்டில் வந்து ஏற்றுமதிக்கு இடையூறு இல்லாத ஒரு சூழலை அதை கருத்து கொண்டு இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸை ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க எஸ் ஏப்ரல் டூ தௌசண்ட் ஓகே ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டூ மார்க் ஆல்சோ ஓகே டூ மார்க் கொஷின்ஸ் ஓகே அக்கார்டிங்லி த கவர்மெண்ட் ஹஸ் கன்வெர்டட் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன்ஸ் லொக்கேட்டட் அட் ஃபாலோயிங் பிளேசஸ் ஸோ கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அரசு பொறுத்த வரைக்கும் சில எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன்ஸ் ஒரு ஏற்றுமதி செய்கிறதுக்காக அந்த ஜோன்ஸ் மண்டலங்களை வந்து அரசு அமைச்சிருக்கு ஸோ எந்த மாதிரி எங்கே அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நாங்குநேரி எஸ்இ ஜெட் நாங்குநேரி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் ஸோ அங்கே என்ன என்ன எந்த ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ மல்டி ப்ராடக்ட் எஸ்இட் திருநெல்வேலி எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியில் மல்டி ப்ராடக்ட் மல்டி ப்ராடக்ட்னால் பல்வேறு ப்ராடக்ட் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பொருளை ஏற்றுமதி பண்ணுறது நாங்குநேரி எஸ்இசட் ஓகேவா நெக்ஸ்ட்டு எண்ணூர் ஸோ நாங்குநேரி தெரியுது எண்ணூர் எஸ்இசட் எண்ணூர் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் வயலூர் அதாவது அனல் மீன் திட்டம் ஸோ இது எந்த பகுதியில் இருக்குன்னா வயலூர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம் ஓகேவா த நெக்ஸ்ட்டு கோயம்புத்தூர் எஸ்இஸ்ட் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இது இதில் பர்டிகுலர்லி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐடி பார்க்ஸ் ஐடி பார்க்ஸ்னால் நோ தட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தட் மீன்ஸ் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் ஸோ இந்த பகுதியில் இதை இந்த ப்ராடக்டை ஏற்றுமதி பண்ணுறான் நெக்ஸ்ட்டு ஹோசூர் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் ஸோ ஓசூல் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஐந்து ஐந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க ஸோ தானியங்கி தானியங்கி ஆட்டோ இன்ஜினியரிங் தானியங்கி பொருளியல் மின்னணுவியல் தென் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு டிஃபென்ஸ் அண்ட் ஏர்ஸ்பேஸ் நெக்ஸ்ட்டு பெரம்பலூர் எஸ்இ பெரம்பலூர் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸு எந்த பகுதியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆல்ரெடி நோ பெரம்பலூர் மல்டி ப்ராடக்ட் எஸ்இ மல்டி ப்ராடக்ட் எஸ்இ ஜெட் நெக்ஸ்ட்டு ஆட்டோ சிட்டி தானியங்கி நகரம் அப்படின்றது ஸோ எங்கே இருக்குது ஆட்டோ சிட்டி எஸ்இ ஆட்டோ ஆட்டோமொபைல் அண்டு ஆட்டோ காம்போனட்ஸ் திருவள்ளூர் திருவள்ளூர் பகுதியில் இருக்குது ஆட்டோ சிட்டி ஓகேவா very very important நெக்ஸ்ட்டு இந்தியா டு சிங்கப்பூர் SEZ ஸோ இந்த பகுதியில் எங்கே அப்படின்னு பார்க்கலாம் IT ஐடி அண்டு ஐடிஇஎஸ் electronic ஹார்ட்வேர் logistic வேர் ஹவுசிங் திருவள்ளூர் so ஸோ இந்தியா டு சிங்கப்பூர் எஸ்இ ஜெட்டில் பொறுத்த வரைக்கும் மின்னணு பொருட்கள் அது மின்னணு வன்பொருள் தளவாடங்கள் லாகிஸ்டிக் ஹவுசிங் கிடங்குகள் வேர் ஹவுஸுங்னா கிடங்குகள் லாஜிஸ்டிக்னால் தளவாடங்கள் ஸோ ஸோ இந்த பகுதி எங்கே இருக்குன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் ஸோ அதை தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட்டு பயோ பாமெட்டிக்கல் எஸ்இஸ் ஸோ எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை மருந்து இருக்கு இல்லையா மருந்துகள் ஸோ அது ஓகே அதுவும் ஏற்றுமதி பண்ணுறாங்க ஸோ கிளினிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் பாய்சன் கண்ட்ரோல் சென்டர் சென்டர் ஃபார் ரீஜெனரேட்டிவ் மெடிசின் மெடிசன் ரிசர்ச் ஸோ மருத்துவ ஆராய்ச்சி அமைப்பு விஷ கட்டுப்பாடு மையம் மைய மையமில் உருவாக்க மருத்துவம் மருத்துவ ஆராய்ச்சி ஸோ இந்த மாதிரியான ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் ஸோ ஃபாலோயிங் ப்ளேஸஸ் பார்த்தோம் ஸோ என்னென்ன ப்ளேஸஸ் பார்த்துருக்கோம் முக்கியமாக நாங்குநேரி எண்ணூர் கோயம்புத்தூர் ஓசூர் பெரம்பலூர் ஆட்டோ சிட்டி தட் மீன்ஸ் திருவள்ளூர் இந்தியா சிங்கப்பூர் எஸ் இஸ் அட் பயோஃபார்மெட்டிக்கல்ஸ் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது சொல்லியிருந்தோம் எஸ் தட் மீன்ஸ் பயோஃபார்மெட்டிக்கல் பொறுத்த வரைக்கும் ஓசூர்கிட்ட தான் ஓகேவா தட் த பிளேஸ் ஓகே ஸோ இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் சோன் எம்இபி அட் ஸோ எம்இபி இஸ் நம்ம நம்ம தெரிஞ்சுக்கப்போகிறோம் ஸோ மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஸோ வாங்க இது எதுக்காக ஸோ அதை தெரிஞ்சுக்கலாம் எம்இபி இஸ்ஸட் இஸ் ஏ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இன் சென்னை ஸோ மெட்ரஸில் பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஸோ ஏற்றுமதி செயலாக்க மையம் வந்து சென்னையில் அமைச்சிருக்காங்க ஸோ அதை தெரிஞ்சுக்கிறோம் இட் இஸ் ஒன் ஆஃப் த செவன் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் சோன் இன் த கன்ட்ரி செட்டப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கத்தில் நிறுவப்பட்ட எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் சோனில் மெட்ராஸ் அதாவது மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் இதுவும் ஒன்று அப்படின்றாங்க ஏழில் செவன் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங்கில் இதுவும் ஒன்று அப்படின்றாங்க இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் நைன்டீன் எயிட்டி ஃபோர் டு ப்ரொமோட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்னான்ஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இயர்னிங் அண்டு கிரியேட் கிரேட்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் த ரீஜன் ஸோ மெட்ராஸ் எக்ஸ்போர்ட்டு ப்ராசஸிங் சோன் எப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னா நைன்டீன் எயிட்டி ஃபோர் ஸோ இது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது அன்னியே நேரடி முதலீட்டினை அது வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் அது வந்து ஊக்குவிக்கிறதுக்கும் தட் மீன்ஸ் என்கரேஜ் பண்ணுறது ஓகேவா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை என்கரேஜ் பண்ண இன்வைட் பண்ணுறது ஓகேவா அண்ட் தென் ஹெனான்ஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இயர்னிங் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இயர்னிங் ஸோ செலவாணி அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சொல்கிறோம் இல்லையா ஸோ அது வந்து இ ஈட்டுவதற்கும் இயர்ன் பண்ணுறதுக்கும் அண்டு கிரியேட் அ கிரேட்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸோ அந்த பகுதியில் சுற்றுச்சூழல் அந்த பகுதியில் அந்த ரீஜன்ஸில் பெரும்பாலும் வேலை வாய்ப்புகளை உருவாகுவதற்கும் இது வந்து எப்போ ஆரம்பிக்கப்படுதுன்னா நைன்டீன் எயிட்டி ஃபோரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஓகேவா மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் த எம்இபிஇஸட் ஹெட் கோர்ட்டர்ஸ் இஸ் லொக்கேட்டட் ஆன் ஜிஎஸ்டி ரோட் இன் தாம்பரம் சென்னை ஸோ எம்இபிஇசட் இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோடு தட் மீன்ஸ் தாம்பரம் சென்னையில் இருக்கிற தாம்பரம் ஜிஎஸ்டி ரோடு சாலையில் அமைந்திருக்கு அப்படின்றாங்க ஓகேவா ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து இஷ்யூஸ் வித் இண்டஸ்ட்ரீசேஷன் இஷ்யூஸ் வித் இண்டஸ்ட்ரீசேஷன் ஸோ இஷ்யூஸ் ஸோ இஷ்யூஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இஷ்யூஸ்னால் ஆல்ரெடி இன்னோதட் பிரச்சனை இண்டசிலிசேஷன்லையும் சில பிரச்சனைகள் இருக்குது ஸோ என்ன மாதிரியான பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் டு பிகின் வித் சம் கிளஸ்டர்ஸ் எக்ஸ்பெஷலி கெமிக்கல்ஸ் டெக்ஸ்டைல் அண்ட் லெதர் கிளஸ்டர்ஸ் டென் டு ஜெனரேட் எ லாட் ஆஃப் ஃபுளுட்டிங் இஃப்ளூன்ஸ் தட் அஃபெக்ட் ஹெல்த் ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் அதுவும் அந்த பகுதி மட்டும் கிடையாது நம்ம நாட்டில் சிறந்த ஒரு சிறப்பான தொழில மையமான மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று ஸோ இருந்தபோதும் சில பிரச்சனைகள் வந்து சந்திக்க வேண்டியுள்ளது அது சில பிரச்சனைகள் வந்து ஏற்படுது இல்லையா ஸோ என்ன சில பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல்ஸ் கெமிக்கல்ஸ் டெக்ஸ்டைல் அண்ட் லெதர் கிளஸ்டர்ஸில் பொறுத்த வரைக்கும் டென் டு ஜெனரேட் ஏ லாட் ஆஃப் பொல்யூட்டிங் எஃப்லன்ஸ் ஸோ வேதிப்பொருட்கள் நெசவுத்துறை ஸோ தோல் துறை அதாவது தோல் தொகுப்புகள் லெதர் கிளஸ்டர்ஸ் இது மூலியமாக ஏற்படுவது என்னது அதனுடைய திரவ கழிவுகள் ஸோ லாட் ஆஃப் பொலியூட்டிங் இஃப்ளூன்ஸ் நம்மளுடைய ஹெல்த்தை வந்து என்ன ஆகுதுன்னா அஃபெக்ட் பண்ணுது இல்லையா பாதிப்பு ஏற்படுத்துது ஸோ இது ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்குது நெக்ஸ்ட்டு

ஜாயிங் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸும் ஏன்னா இது அது வந்து வீணாக்குது ஓகே தட் மீன்ஸ் தட் மீன்ஸ் ஏன்னா இதை மாசுபடுத்துகிறது ஓகேவா நெக்ஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் செகண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் பொடென்ஷியல் ஆஸ் டிக்ளைன்டு பிகாஸ் ஆஃப் யூஸ் ஆஃப் ஃப்ராண்டியர் டெக்னாலஜிஸ் பிகாஸ் ஆஃப் த நீட் டு கம்ப்ளீட் குளோபலி ஸோ நம்ம வந்து உலகளாவே போட்டி போட்டுக்கிட்டு நம்ம வந்து சில நுட்பங்களை பயன்படுத்தி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஒரு நிலையாக வேலை வாய்ப்பு கிடைக்கிதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன்மையான தொழிலை பயன்படுத்தி தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதால் அக்ரிகல்ச்சர் லேண்ட் போன்ற அந்த பகுதிகள்கிற வேலை வாய்ப்புகள்லாம் என்ன ஆகுதுன்னா குறை ஏற்படுகிறது பிகாஸ் ஆஃப் யூஸ் ஆஃப் ஃப்ராண்டியர் டெக்னாலஜிஸ் ஸோ இந்த ரீசன்னால் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் பொட்டன்ஷியல் ஆஸ் டிகே லேண்ட் ஓகேவா குறைந்து காணப்படுது அப்படின்றாங்க அண்டு பிகாஸ் ஆஃப் த நீட் டு கம்ப்யூட் குளோபலி அதாவது உலக தரத்தில் நம்ம போட்டி போட்டுக்கிட்டு முயற்சி செய்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ இதனால் ஓகேவா முயற்சி செய்தனாலும் அது வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் பாதிப்பாத பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் நம்ம என்ன பண்ணணும் ப்ரொடக்ஷன்ஸை கொண்டு வரணும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக ஏற்படுத்தணும் ஸோ இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூஸ் வித் இண்டஸ்ட்ரியசேஷன்ஸில் இன்றைய காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனாக என்ன ஆகிட்டு இருக்கோம் குறைச்சிட்டு வரும் பன்னிரம்பாலும் சில டெம்ப்ரரி போஸ்ட் மட்டும் தான் கிடச்சிட்ருக்கு இல்லையா டெம்ப்ரரி ஓகே ஸோ இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இஷ்யூஸ் வித் இண்டஸ்ட்ரீலிசேஷன் ரைட் ஸோ டே ஸ்டூடெண்ட்ஸ் ஐ ஹோப் அண்டர்ஸ்டாண்ட் டூ டாபிக்ஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அதுல என்ன மாதிரியான லொகேட்டிங் ஸ்பெஷல் எகனாமிக் ஸோன்ஸ் அப்டின் பாத்தோம் அதுக்கு அப்புறது இஷூஸ் வித் இன்டஸ்ட்ரிலைசேஷன் சோ இந்த விஷயத்தை தெரிஞ்சிக்கிட்டோம் ஐ ஹோப் अंडरस्टैंड திஸ் டாப்ிக்ஸ் இன் திஸ் செஷன் ஓகே थैंक यू ஸ்டூடண்ட்ஸ்